அவருக்கு மகிமையும் கனமும் துதியும் எல்லாம் உண்டாகட்டும். உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. மறுபடி ஒரு நாள் முன்னாடி ஒரு நாள் வந்திருக்கிறேன், மறுபடி ஒரு நாள் திடீர்னு பார்க்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். உமக்கு நன்றி. முகமுகமாய் பார்க்குற போது நமக்கு மிகுந்த சந்தோஷம். ஆமென். போன வாரம் என்ன செய்து கேட்டிய? போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்தி? கத்தன மூடி என்ன பேசினா? ரட்சிப்போம் இல்லைங்க. ஒரு ஆள் சொல்லுங்க. கண்டிப்பும் அரவணைப்போம். தோத்திரம். கண்டிக்கிற ஆள் தான், அரவணைக்கிற ஆள் தான் கண்டிக்க முடியும். தோத்திரம். ஆமென். கண்டிக்கிறதே அரவணைக்கிறதுக்கு தான். கண்டிக்கிறாருன்னா அங்கே அன்பு வந்திருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமென். இப்போ ஒரு வசனத்தை வாசிங்க. நீதிமொழி 4:1 வாசிங்க. நீதிமொழி 4:1. பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தி அடையும்படி கவனியுங்கள். ரெடிதானா? இப்போ அந்த வசனம் நமக்கு நம்ம பார்த்து என்ன சொல்லுது? அப்பா என்ன சொல்கிறார் பாருங்க. பிள்ளைகளே, நம்மளை கூப்பிடும்போது எப்படி தான் கூப்பிட்றாரு? பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு என்ன அடையணுமா? இப்போ வந்து நான் பேசுகிறேன்னு நினைக்கக்கூடாது, பண்ணாத்துறை பேசுகிறாருன்னு நினைக்கக்கூடாது. இங்கே யார் வந்து பேசுகிறான்னு நீங்கள் நினைக்கணும். அப்பா பேசுகிறாரு அப்படி தானே எழுதியிருக்கு. என்ன? தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தி அடையும்படி என்ன செய்யணும்? கவனிக்கணும். தோத்திரம். அல்லேலூயா. அப்போ இதில் இருக்கிற எல்லா போதகமும் யாருடைய போதகம் பாருங்க? நம்முடைய தகப்பனுடைய போதகம். இப்போ சம கூடு வரும்போது அவர் எழுந்தருள் இருக்கிறார், நம்மோடு பேச போகிறார். ஆமென். என்ன பேசினாலும் சரி, அப்பா பேசுகிறாரு. தோத்திரம். கண்டிக்கிறாரு, அரவணைக்கிறாரு, நம்மோடு பேசுகிறாரு, கிட்ட இழுத்து கொள்ளும்படி பேசுகிறார். ஆமென். இப்போ இன்றைக்கி என்னென்ன எலும்பு என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தரும் இது என்ன காலம்? எழுப்புதலின் காலம். எல்லாத்துக்கும் மேலே கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுதா? தெரியுதா? இதிலிருந்து அநேக காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. கடைசி காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிற காரியம் என்ன செய்யுது? நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஆகவே இந்த கடைசி காலத்தில் நாம் எல்லாரும் என்ன செய்யணும்? எழும்பணும். அல்லேலூயா. சொல்லுங்கள், இந்த கடைசி காலத்தில் நாம் எல்லாரும் எப்படி இருக்கணும்? எழும்பணும், எழுப்புதலில் நிற்கணும். தோத்திரம். ஆமாவா இல்லையா? எழும்புனா என்ன நன்மை அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிதானா? எழும்புனா என்ன நன்மை சொல்லுங்கள். எழும்பி பிரகாசி. எழும்புனா என்ன செய்யலாம்? பிரகாசிக்கலாம். அல்லேலூயா. தோத்திரம். பிரகாசிக்கிறதுனா என்ன? இப்போ பாருங்க, 4 மாவடியில் அண்ணன் மோகன்ஜி அண்ணன் இருக்கார். அவரை குறித்து எங்கெல்லாம் தெரியுது? உலகம் பூரா. அப்பா ஜெபத்தோட்டத்தில் இருக்காங்க. அப்பாவை எங்கெல்லாம் தெரியுது? அப்பா எங்கே இருந்த ஆள்? இந்த பக்கம் திருவாரங்க பக்கமாக, அது என்ன செம்மங்குடி, எல்லாம் ஒரு கிராமத்தில் கிடக்கிற அப்பா எங்கே இருக்கார் இப்போ? அதில் இருந்து எழும்பி என்ன, தேவன் ராஜ்யத்துக்காக எழும்பினதுனால உலகமுல்லாம் என்ன செய்யுது? தெரியுது. இதான் பிரகாசம். ஆமே. கல்லில் இருக்கிற உங்கள் சபை, நம்ம சபை எங்கெல்லாம் தெரியணும்? உலகம் பூரா தெரியணும். தோத்திரா. எப்போ தெரியும்?
எழும்புனா தெரிஞ்சிடும். ஜோதிடம் உலகத்தை விட்டு தன்னை விட்டு தனக்கான காரியங்களை விட்டு என்ன சுயமான காரியங்களை விட்டு தீமையான காரியங்களை விட்டு நாம் எழும்பும்போது ஒரு பிரகாசம் எல்லா இடத்துக்கும் ஆண்டவர் இங்கே இப்படி நடக்குதான். எழும்பிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தருடைய கிரியை செய்கிறது எல்லா இடத்துக்கும் போயிடும். தோத்திரம் அப்போ நம்மை குறித்து பேசணும். இந்த பூமியில் கடைசி காலத்தில் இருக்கிறோம், எல்லா சபையும் போல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம ஒரு வித்தியாசமாக இந்த பூமியில் என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். ஆமென். தோத்திரம் எழும்புனா பிரகாசம் ஒன்று, பாயிண்ட் ஒன்று எழுதிக்கோங்க. எழும்புனா என்னது? பிரகாசம். தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு என்ன செய்ய? எழுந்துரு. அதுங்க எபேசியர் 5:14 நினைக்கிறேன், வாசிங்க. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு, அப்பொழுது அப்படித்தானா வாசிங்க? எபேசியர் 5:14 பேசுறது எல்லாருக்கும் நல்லா கேட்குதா? நல்லா விளங்குதா? பின்னாடி எல்லாம் ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு, பார்த்தீங்களா? அப்பொழுது கிறிஸ்து உங்களை பிரகாசிக்க பண்ணுவா. ரோதரா யார்? ஆமேன். ரோதரா யாரெல்லாம் எழும்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார்? பிரகாசிக்க பண்ணுவார். தோத்திரம். ஆமாம் தானா? இப்போ பிரகாசிக்க ஆசை தானா எல்லாருக்கும்? ஆமென். அல்லேலூயா. எழும்புனா பிரகாசம். இன்னொரு வசனத்தை வாசிங்க, ஏசாயா 52:1 வாசிங்க. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். அதில் நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த வார்த்தை எப்படி சொல்ல, இது இப்போ யார் விருப்பம்? இது எழும்புறது யாருடைய விருப்பம்? நம்ம அப்பாவுடைய விருப்பம். அதனால தான் சொல்கிறாரு, உங்களை என்னையும் பார்த்து என்ன சொல்கிறாரு? எழும்பு அப்படின்னு சொன்னால் ரெண்டு வருஷம் என்ன அழுத்துறார் பாருங்க. எழும்பு எழும்பு சீயோனே. யார் சீயோன்? தேவன் எங்கே தங்கியிருக்கிறாரோ அந்த இடத்துக்கு பேர் சீயோன் சொல்லி சங்கீதம் 48:2 எழுதியிருக்கு. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள். நீங்கள் நான் யார்? நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நாம் சீயோனாக இருக்கிறோம். அல்லேலூயா. அம்மை பார்த்து தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எழும்பு அப்படின்னு மாத்திரம் சொல்லாமல் என்ன செய்கிறாரு? எழும்பு எழும்பு. அப்போ என்ன வருது எழும்பும் போது? வல்லமை. தோத்திரம் வல்லமை. தோத்திரம் வல்லமை எங்கே புறப்பட்டுச்சு? இப்போ பாருங்க, இயேசு போகிறார். 12 வருஷமாக பெரும்பாடு உள்ள சிறு இயேசுவை போய் தொட்டார். என்ன வந்துச்சு? வல்லமை. அப்பாவிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டது. அப்போ எழும்புகிற மனுஷனுக்குள்ளே என்ன வருது? வல்லமை வரும். ஆமென். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ளே வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? எழும்பணும். தோத்திரம். அடுத்து அடுத்து அதில் சொல்லப்பட்டிருக்கலாம் அந்த வசனத்தை வாசிங்க. பரிசுத்த நகரமாகி எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். ஒரு கை தட்டு போடுங்க. தோத்திரம். அல்லேலூயா. தோத்திரம். அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. எழும்பும் போது என்ன நடக்குது? யார் இனி வருவதில்லை? துஷ்டன். துஷ்டன் யார்? சாத்தான். குட். அப்போ இனி பாருங்க, யார் எழும்பி நின்று கத்திருக்கா கிரிய செய்கிறாங்களோ அவங்க வழியில் யார் வர்றதில்லை? சாத்தான் துஷ்டன் இனி வருவதில்லை. அல்லேலூயா. இப்போ பாஸ்டர் சொன்னார், நாம் அசைக்கப்படுவதில்லை. அப்போ அசைக்கப்படாத இருக்கணும்னா அசைக்கிறது யார்?
துஷ்டந்தான். அப்ப நம்ம வழியிலே அவனுக்கு என்ன செய்யல, இஷ்டம்லாம் போயிடும். ஆகா இங்க போய் நம்ம கதை அங்கே ஆகாது. யாரெல்லாம் எழும்புறாங்களோ அவங்க வழியில துஷ்டனுக்கு இடம் இல்லை. அப்ப சாத்தான் அந்த வழியிலே வருவதில்லை. ஆமாவா இல்லையா? சரி, தானும் ஒரு ரெண்டு மூணு பேர் வேணும் சின்ன பிள்ளைய காணாம, சின்ன பிள்ளைகள் பாடிக்கிட்டோம். சரி, இப்போ எழும்புறதுன்னா எப்படின்னு ஒரு காமிப்போம். எழும்புறதுன்னா எப்படின்னா ஜானுவா, ஒன்றே எலும்பு சொல்லலை என்னையும். இப்போ ஆள் ஒன்றே ரெண்டு மூணு பேர் இன்னும் உட்காரு, இவன் லேடுபாடாக இருக்கேன் ஆள். இல்லைன்னா சாமி கூப்பிட்டுக்கலாமா? சாமிங்க தெரியுது, உங்கள் சின்ன ஆள் குஸ்தியாக இருப்பானே. இப்போ இது ரெண்டு மூணு பேர் வேணுமே. இப்போ ஒரு பத்து பேர் வந்து இவனை அமுக்கணும், கையை வச்சு என்ன செய்யணும், அமுக்கணும். இவன் என்ன செய்யணும், ஆள் இருக்க ஒரு ரெண்டு மூணு மூணு பேர் வாங்கலை, பெரிய ஆள் வந்து அமுக்கினாலும் அமுக்கிருக்கு. சரி வாங்க, ரெண்டு பேர் வாங்க, வாங்க ரெண்டு மூணு பேர் விஜயன் சேர்ந்து வாங்க. உங்களை பார்த்தா இவனை அமைக்க புரிய உள்ள இருக்கு. தோத்துறேன், அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ இவன் மேலே கையை வைங்க, நீ ரெண்டு கையில் ஒரு கையை வைங்க, மோட்டை அமுக்கினாம. இப்போ எல்லாருக்கும் தெரியுதா அங்கிட்டலாம்? இப்போ இருக்கு எழும்புறதுன்னா இப்போ ஜான் என்ன செய்யணும், நீ அந்த ஆளு அமுக்கிறதுக்கு அமுங்கக்கூடாது, எந்திரிச்சிடணும். நீங்கள் என்ன செய்யணும், அவனை எந்திரிக்க விடக்கூடாது. நீங்கள் இது பாருங்கள், இவர் தான் உலகம். நல்லா கவனித்து பாருங்கள், இவர் தான் என்னது உலகம், இவர் என்னது சுயம். உங்களை சொல்லலை, நாடகம். இவர் என்னது தனக்கானது, தனக்கானம் சுயம் ஒன்று தானோ, வேறு என்ன வச்சுக்கலாம்? உலகம், உலகம் சுயம் தனக்கான காரியம். அடுத்து கவலை, கவலை வச்சுக்கிறோம். இப்போ என்ன செய்யுது ஒரு தேவ பிள்ளைய, இந்த உலகத்தில் இருக்கிற வரை என்ன செய்யுது, இது நம்மளை அமுக்குது, எந்திரிக்க விடாமல் அமுக்குது. இப்போ என்ன செய்ய போறிய, எல்லாரும் பார்க்குற, இப்போ நீங்கள் விடக்கூடாது அவனை, நீ எழுகமாம இருக்கக்கூடாது. தோத்துறம், ஆ இப்போ ஒன் டூ த்ரீ எந்திரி அமுக்கு, ரெண்டு கையை பிடிக்கக்கூடாது. தோத்துறம் அல்லேலு, கைத்தட்டு போடுங்க. தோத்துறம் அல்லேலுயா. இப்படி தான் செய்யணும் நீங்கள் நான். இப்போ இப்போ அந்த மா ஜானுங்க ஓடிங்க, வா வாங்க ஓடி. இப்போ பார்த்தி கூப்பிட்ட ஆள் போன் சொல்கிறதுக்குள்ளே ஆளுக போயிடுச்சு வா, நீங்கள் வா. இப்போ ஜான் என்ன செஞ்சாச்சு, கிட்டத்தில் வாடா, என்ன எழும்பியாச்சு, எழும்பியாச்சு, எழும்பியாச்சு. எதிலிருந்து, உலகத்திலிருந்து, தீமையிலிருந்து, சுயத்திலிருந்து, கவலையிலிருந்து என்ன செய்யாச்சு, இவனை அமுக்க முடியல. இது மாதிரி தான் உங்களையும் இந்த பூமியில் உலகத்தில் இருக்கிற வரை இந்த பிரச்சனையெல்லாம் என்ன செய்யுது, எலும்ப விடாதபடி அமுக்குது. இப்போ நம்ம வாசித்த வசனத்தில் என்ன இருக்குது, எலும்புன இவன் வாழ்க்கையில் இன்னும் என்ன செய்யாது. இப்போ இந்த மூணு பேரை நான் மறுபடியும் கூப்பிட்றேன்னு வைங்க, கூப்பிட்டு அமுக்கியா அப்படின்னு சொன்னால் என்ன வரும், நீங்கள் சொல்லுங்கள் என்ன வரும், இந்த மூணு பேருக்கு என்ன வரும், கோவம் வருமா? என்ன சொல்கிறான்னு கேட்கலையே, சோறு வரும், ரைட்டு சோறு வரும். கூப்பிட்டா என்ன செய்ய மாட்டாங்க, அவன் வர மாட்டான். இதுதான் எந்த தெரிஞ்ச காரியம் தானே, அமுக்க முடியல, அவன் எந்திரிச்சிட்டேன், மறுபடியும் அமுக்குனா எந்திரிச்சிடுவேன் அப்படின்னு தீயோனுக்கு தெரியும். அவன் இவன் வழியில் வர மாட்டான். தோத்துறம், அப்படி ஒரு வாழ்க்கை நீங்கள் நான் இந்த பூமியில் இருக்கும் வர வாழணும். தோத்துறம், எவன் வந்து அவனுக்கே தெரியணும், இந்த மேரிக்கிட்ட போகக்கூடாது, போக முடியாது. இவர் என்ன செய்ய முடியாது, இந்த தாசையாக்கிட்ட போக முடியாது அப்படின்னு அவனுக்கு என்ன செய்யணும். அப்படித்தானே சொல்லுது, எலும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், இனி துஷ்டன் உன் வழியாய் வருவதில்லை. அல்லேலூயா. நம்மளை பார்த்த உடனே உனக்கு பயம் வரணும், வரணுமா இல்லையா? இல்லை நமக்கு பயம் வருது, அவனுக்கு பயம் வரணுமா? உலகத்தால் பார்க்கும்போது மீச ஈசை எப்படி வச்சுருந்தாலும் பயம் வராது, நம்மளை பார்த்தோன்னே அவனுக்கு என்ன செய்யும், பயம் வரணும். யாரை பார்த்து பயம் வர, எலும்புன மனுஷனை பார்த்து, எலும்புன மனுஷியை பார்த்து அவனுக்கு என்ன வரும், பயம் வரும். இவனை டச் பண்ண முடியாது, இவன் வழியிலே நம்ம போகக்கூடாது
அப்படி ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் நானும் வாழணும்னா என்ன செய்யணும்? எழும்பணும். தோத்திரா சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் என்ன செய்யணும்? எழும்பணும், எழும்பணும் அப்படி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எழும்பு, நீ எழும்பு, மரித்தோரை விட்டெழும்பு. மன்னன் ஏற்று உண்டன் மேலே மகிமைப்படுவாரே. எழும்பு, நீ எழும்பு, மரித்தோரை விட்டெழும்பு. மன்னன் ஏற்று உண்டன் மேலே மகிமைப்படுவாரே. கர்த்தரின் மகிமை உன்மேல் வந்தது இன்றே நீ எழும்பு. கர்த்தரின் மகிமை உன்மேல் வந்தது இன்றே நீ எழும்பு. அடுத்து அதுக்கடுத்து தெரியல. அல்லேலூயா. அப்போ எந்த காரியத்தையும் அவர் செய்கிறாரு, அதனால் நான் செய்கிறேன். அப்படி ஏரியாவுக்கே வரக்கூடாது. என்ன செய்யணும்? ஏசு செஞ்சிருக்காரா அப்படி கேட்கணும். ஏசு செஞ்சிருக்காரா, அதனால் நான் செய்வேன். அவர் செய்கிறது போல் செய்ய முடியுமா? ஒரு வசனம் இருக்குது, ரெண்டு பாருங்க. பிலிப்பி 2:9 பார்த்தீங்க. இந்த ஆண்டவர் 8:8 பார்த்தீங்களேன். பிலிப்பியர் 2:8 நல்ல கவனமாக, எல்லாரும் கவனமாக கேட்கணும். இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், கொஞ்சம் சாரி, அது மனுஷ ரூபமாய் காணப்பட்டுங்கிறதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயல ஆனார். அல்லேலூயா. எதுக்கு மனித சாயல ஆனார்? போதும், இப்போ கொஞ்சம். எதுக்கு மனித சாயலாய் ஆனார்? நீங்களும் நானும் தேவ சாயலாய் மாறும்படி. அல்லேலூயா. எதுக்கு தேவன் மனித சாயலாய் ஆனார்? நீங்கள் நினைக்கலாம், ஏசு செஞ்சிருக்காரா அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு இன்னொரு கேள்வியை விசாரிச்சு போடுவேன். அவர் தெய்வம் இல்லை அப்படின்னு வர தெய்வம் தான் ஒரு பக்கம். இன்னொரு பகுதி என்ன சொல்லுது? வேதம் எப்படி சொல்லுது? மனித சாயலாய் அவர் காணப்பட்டு. அந்த வசனத்தில் ஒரு அதிசயம் இருக்குது, நீங்கள் இப்போ கேட்குற மாதிரி வாசிங்க. அதையே மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். இன்னொரு ரகசியம் அதில் இருக்கு, நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் மனித சாயலாய் காணப்பட்டு என்ன செய்தாராம்? சிலுவை மரணம் பரியந்தம் கீழ்ப்படிந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனித சாயலில் பிரியமானது, கஷ்டமில்லாதது நம்ம கீழ்ப்படிவோம். நமக்கு பிரியமான காரியங்களை கீழ்ப்படிவோம், கஷ்டமில்லாத காரியங்களை என்ன செய்வோம்? கீழ்ப்படிவோம். ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் முன்மாதிரி இல்லையா? அதனால் அவர் சொல்லி பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, மனித சாயலாய் அவர் காணப்பட்டு சிலுவை மரணம் வரியந்தோம். என்ன அர்த்தாரா? கீழ்ப்படிந்தா. இப்போ என்ன அர்த்தம்? மனித சாயலில் எல்லாவற்றையும் கீழ்ப்படிய முடியும் அப்படிங்கிறத இயேசு காட்டியிருக்காரு உங்களுக்கு, எனக்கு. ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்ம கதை என்ன? மனித சாயலில் எல்லாத்தையும் கீழ்ப்பட முடியுதா? 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 முடியல. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு முடியும் அப்படின்னு சொல்கிறார். உங்களை என்னையும் பார்த்து நீ மனுஷன் அப்படின்னு பார்க்காத. நான் உனக்குள்ளே இருக்கிறேன். தனித்தனியே உனக்குள்ளே நான் என்ன செய்கிறேன்? உன்னுடைய அவயங்களை நான் சிருஷ்டித்திருக்கேன். கிறிஸ்துவின் தனித்தனியே உங்கள் அவயங்கள், என் அவயங்கள் கிறிஸ்துவின் அவயங்களாக இருக்கிறது. அப்போ எந்த சூழ்நிலையின் கீழ்ப்படியை நீங்கள் நான் என்ன செய்யணும்? செயல்படணும். எழும்புன மனிதன் எல்லாவற்றையும் கீழ்ப்படிய முடியும். தோத்திரம். அப்போ அதனால் பாருங்கள், சிலுவை அது என்ன காரியம்னா, சிலுவை மரணம் இல்லை எப்படி நடக்குன்னு அவருக்கு தெரியுது. ஆனாலும் அது முடியாதுங்கிற இடத்துக்கே அவருக்கு வந்துட்டார்.
ஆனாலும் பிதாவே என் சித்தம் இல்லை முடியாதுங்கிறதுனால தான் என்ன செய்கிறாருன்னா, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு அகல பண்ணணும்னு விரும்புகிறாரு, ஆனாலும் என் சித்தம் இல்லை உங்கள் சித்தமே நடக்கட்டும் அப்படின்னு மனுஷ சாயலில் இருக்கிற நீங்கள் நானும் சொல்ல முடியும் அப்படின்னு ஏசு நமக்கு முன்னே போயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இது முடியாது அது முடியாதுங்கிறது உங்களுக்கு எனக்கும் இல்லை, எதுவும் முடியும் இயேசுவின் நாமத்தில் முடியும் அப்படிங்கிற சிந்தையோடு நீங்கள் நானும் எழும்பணும். தோத்திரம் அல்லேலூயா. இப்போ பாருங்க, இப்போ எழும்பின மக்களை குறித்து பார்ப்போம். வேதத்தில் உங்களுக்கு தெரிஞ்சுதான், எல்லாமே தெரிஞ்சுதான், மறுபடியும் நினைப்பூட்டுக்கிறோம். அவ்வளோதான், தெரியாத ஒன்றும் நாங்கள் பேசலை. ஏன்னா நீங்களும் பைபிளை படிக்கிறீ, கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்களுக்கு நீங்கள் படித்ததை நான் மறுபடியும் திண்ணை போட்டுக்கிறோம். இப்போ பாருங்க, ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொன்னார், எடுங்க ஆதியாகமம் 12 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும், அவர் மொத்தத்தில் சொல்லியிருக்கலாம் பாருங்க, தேசத்தை விட்டு என்ன இனத்தை விட்டு உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு அப்படி சொல்லலாம்ல, அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு இதான் எழும்புறது. அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய விசுவாசத்தின் தகப்பன் எழும்பியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த சத்தம் இப்போ பாருங்க, ஒருத்தன் வந்து ஆண்டவரிடத்தில் நித்திய ஜீவனுக்கு நாங்கள் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு ஒரு வாலிபன் வந்தான். அப்போ அவன்கிட்ட பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் சொத்தையும் விட்டு தரித்திரது கொடுத்து என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னார். சொல்லும்போது அவனால் என்ன செய்ய முடியல, விட எழும்ப முடியல. ஏன் எழும்ப முடியல, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தான், ஆகவே அதுக்கு அடிமைப்பட்டிருந்தான், அது அவனை மேற்கொண்டிருந்தது, அதை அவன் விட்டு எழும்ப முடியவில்லை. அப்போ ஏசு பார்க்கிட்ட வந்த அநேகரிடத்தில் இந்த வந்த எல்லாருமே எப்படி தான் போனாங்க, குருடர் வந்தார் மகிழ்ச்சியோடு போனார், சப்பானி வந்தார் குதிச்செழுந்து போனார், குஷ்டரோகி வந்தார் உருமாற்றம் பட்டு போனார், எல்லாமே ஒரு சந்தோஷத்தோடு போனாங்க. ஒரே ஒரு ஆள் பைபிள் எழுதியிருக்கு, அவன் மிகுந்த துக்கத்தோடு போனான். அப்போ நல்லா கவனிச்சங்க, யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் எழும்ப முடியலையோ அவங்க வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. அந்த மனுஷன் எப்படி போனான்னு எழுதியிருக்குன்னா, மிகுந்த துக்கத்தோடு போனான். ஏன் போனான் மிகுந்த துக்கத்தோடு, எழும்ப முடியல, சொத்து அவனை அடிமைப்படுத்தி இருந்தது, அமுக்கி இருந்தது. இப்போ ஜான் மேலே என்ன செய்தது, இப்போ மூணு பேர் என்ன, ஒன்று என்ன சொன்னான், உலகம், இன்னொன்று சுயம், இன்னொன்று உலகத்தின் காவலில் சொத்து சுகம் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அப்போ இது எல்லாத்தையும் மீறி என்ன செய்யாச்சு, எந்திரிச்சாச்சு. ஆனால் அவன் என்ன செய்ய முடியல, எழும்ப முடியல. காரணம் என்ன நடந்துச்சுன்னா, பைபிளில் காரணம் சொல்லப்பட்டிருக்கீல, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தான். ஆஸ்தி இருக்கிறது தப்பா, தப்பா என்ன பேசாமல் இருக்கிறீன், ஆஸ்தி இருக்கிறது தப்பா, என்ன பேச மாட்டேங்கிறீங்க, தப்பு இல்லை தோத்திரம் அல்ல, ஏன்னா ஆஸ்தி இருந்திருக்கு. ஆபிரகாம் சீமானாக இருந்தான் அப்படின்னு எழுதியிருக்கு, ஆமாவா இல்லையா. யோபு மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தான் எழுதியிருக்கா இல்லையா. ஆஸ்தி இருக்கிறது தப்பு இல்லை, அதுக்கு அடிமையாகிறது தப்பு. தோத்திரம் அல்லேலூயா. தேவன் எழும்பு அப்படின்னா உதறிட்டு எந்திரிக்கணும். தோத்திரம்
இது விட முடியாது அதை விட முடியாது மக்கள் எப்படி என்ன செய்யுது அடிமைப்பட்டு கிடக்குது நம்ம அதுக்கு அடிமை இல்லை இல்லையா ஆமாவா சும்மா சொல்லிட்டு போறியே நான் அதில் அதுக்கு அடிமையாக தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் இருக்கக்கூடாது நீங்கள் நான் என்ன செய்யணும் எதையும் உதறி விடணும் இயேசுவையோட இயேசுவை போல எழும்பணும் ஆமே தோத்துரா எழுமணுமா நம்ம ஆபிரகாம் அடுத்த வசனத்தை வாசியேன் உன் தேசம் உன் இனம் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா உன் காரியத்தை விட்டு நான் காண்பிக்கும் வார்த்தைக்கு வா நான் காண்பிக்கிற வழியில வா இதான் எழும்புகிறது அல்லையே லூயா நாலாம் வசனத்தை வாசிங்க நாலாம் வசனம் அப்ப என்ன செஞ்சார் ஆபிரகாம் ஒரு மனுஷன் எழும்ப முடியல ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தார் அவனுக்கு ஒரே ஒரு காரியம் தான் சொன்னார் என்ன சொன்னார் நீ போய் உன் சொத்தை விட்டு தரித்திரர்களுக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா அவன் கேட்டான் உங்களை பின்பற்றி வர என்னையா செய்யணும் இதாப்பா செய்யணும் அப்போ அவனால் எழும்ப முடியல ஆனால் ஆபிரகாமுக்கு மூணு சொன்னார் உன் தேசம் உன் இனம் இன்னைக்கு அநேகர் இனத்தை விட்டு எந்திரிக்க முடியல இனத்துக்கு பயந்துக்கிட்டு ஆலயத்துக்கு வரமாட்டேன்றாங்க தோத்திரம் அல்லேலூயா அப்போ இப்போ ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாம் மூணு காரியம் சொன்னார் சில பேர் தகப்பனுடைய வீட்டை விட்டு என்ன செய்ய மாட்டேன்றாங்க என்னத்தனாலும் அப்பாவோட சொத்தில் அப்படின்னு உட்காந்துறாங்க ஆனால் இவன் ஆபிரகாம் என்ன செய்தார் சொன்னபடியே என்ன செய்தார் எழும்பி அவர் வார்த்தைக்கு நேரம் கடந்து போனார் போனாரா போகலையா போனார் போன மனுஷனுக்கு பிரச்சனை வந்துச்சா பிரச்சனை வந்துச்சா சும்மா சொல்லுங்க தப்பாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை இப்போ நமக்கு என்ன எல்லாம் தெரியுமா ஒன்றும் தெரியாது ஆனாலும் நம்ம ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் ஒருவர் ஒருவரோடு நம்ம பேசும்போது அவர் உற்று கவனிக்கிறார் ஆமென் இப்போ என்ன சொன்னேன் எழும்பி போனது உண்மைதானே இப்போ நீங்கள் நானும் இந்த போல எழும்பணும் இப்போ இன்றைக்கி ஒரு வசனம் கேட்குறீங்க அது உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா உடனே அதை விட்டு என்ன செய்யணும் எழும்பணும் தோத்தரம் எழும்பும்போது கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கும் ஆரம்பிக்குமா ஆரம்பிக்காதா அல்லேலூயா பாருங்க ஒரு அம்மா வந்தாங்க சுகமளிக்கிற கூட்டத்துக்கு நான் என்ன சொன்னேன்னா கடைசியாக வந்தாங்க அதில் முடிஞ்சு கூட்டம் ஓரளவு முடிஞ்சு ஆராதனைக்குள்ளே வரலேன் செய்திக்கும் வரலேன் கடைசியாக வந்தாங்க ஒரு வாலி ஒப்பனை கூட்டிகிட்டு வந்தாங்க வந்த ஒன்று நாங்கள் என்னச்சா ஜோம் பண்ணிக்கிட்டு பார்த்தா அதுக்குள்ளே ஏதோ மைண்ட் நாங்கள் பிசாச்சு நினச்சி விரட்டி விரட்டி பார்த்தோம் அப்போ என்ன செய்யல பிசாச்சு ஓடலை எனக்கு பெரிய துக்கமாக போச்சு நான் எதை நம்புறதுன்னா இதில் எழுதியிருக்கு என்னிடத்தில் வந்தவனை நான் புறம்பே என்ன செய்கிறதில்ல தள்ளுவது இல்லை இன்னொரு பிரச்சனை என்னென்னா பிதா கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வருகிறது என்னிடத்தில் வந்தவனே நான் பெருமையாக அனுப்புறது இல்லை இந்த வசனத்துக்கு முன்னாடி நினச்ச ஆண்டவரே இந்த கூட்டத்துக்கு வந்த ஒரு மனுஷனும் இப்படியே போகக்கூடாது ஆண்டவரே எப்படி போகலாம் அப்படின்னு எனக்குள்ள மனசு துக்கமாச்சு என்னோடய பிரட்டுறான் ஆனால் அது மறுபடியும் தேதி பிசாசு இல்லை ஏதோ ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படி இருந்தாலும் இங்கே வந்துட்டா என்ன எதுவானு ஆண்டவர் நினைச்சிட்டாரு கடல் மீது நடந்திருக்காரு இல்லையா நான்கு நாள் மறித்த லாசரு வா அப்படின்னு சொல்லும் போது அவன் உயிரோடு எந்திரிச்சு வந்தான்ன நம்ம பாட்டு பாடுறோம்ல எல்லாம் கூடுமே கூடுமே கூடாதது ஒன்றுமில்லை என்று எழுதியிருக்கான் இல்லையா அப்போ மாம்சமான யாவருக்கு நான் தேவன் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டா அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு அப்புறம் ஒன்று இப்படி எப்படி தெரியும் போகலாம் அப்படின்னு மனசு ரொம்ப துக்கமாயிடுச்சு இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நான் சொன்னேன் இங்கே வந்துட்டியே இன்றைக்கி சுகமாயிடுச்சு நீ போகும்போது ஏச்சப்பா நன்றின்னு சொல்லிக்கிட்டே வீட்டுக்கு போ வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே சுகமாயிரும் அப்படின்னு சொன்னேன் சோத்திரம் அல்லேலூயா பாருங்கள் இது இது எதை நம்பி சொன்னாங்க நம்ம பலத்தில் சொல்லலை இதில் எழுதியிருக்கு இதை நம்பி என்ன செய்தேன் சொல்லியிருக்கேன் நிறையா அதுபோல் நான் ஆண்டவர் செய்திருக்கார் அந்த நம்பிக்கையில் சொன்னேன்
என்ன சொன்னேன்னா அதே மாதிரி அந்த அம்மா வீட்டுக்கு போகிறதுக்குள்ள வித்தியாசமாய் ஸ்ரோத்ரம் அல்லேலூயா இது மாதிரி நிறைய காரியம் ஆண்டவர் செய்திருக்காரு. அல்லேலூயா. அதனால் நீங்களுமே இங்கே வந்துட்டு போகும்போது வெறுமையாக போகிறது இல்லை, அதை மாத்திரம் வச்சுக்கோங்க. கத்திரிடத்தில் வந்திருக்கிறோம், நான் ஒரு மாற்றத்தோடு தான் போவேன், போகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, அதுக்கு முந்தின ஒரு சுகமளிக்கிற கூடத்தில் ஒரு ஐயா வந்தார். பிறந்ததுலேருந்தே காதியக்கால் இங்கே சுகம் வந்து அன்னை போன மாதத்தில் அநேக சுகம் பெற்றதுக்கு வந்தீங்களே, கல்லல்ல இருந்து நிறைய பேர் சுகமண்ணா இங்கே வந்து. அப்போ என்ன நினச்சி பாருங்க, இப்போ ஏன் இதை சொல்கிறேன்னா, கர்த்தர் உங்களை கொண்டு என்னை கொண்டு இதை செய்வான். எழும்பும் போது வல்லமை உங்களுக்குள்ளேருந்து போகும். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் நடக்கும். இப்போ பாருங்கள், அந்த ஐயா வந்துடுறாருந்தான் 62 வயசான், பிறந்ததுலேருந்தே காது கேட்கார். என்ன அவர் பிறந்ததுலேருந்தே காது கேட்கார்னா வாயை பாப்பாரா அப்படி என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி அதிலிருந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பேசுவாராம். இப்போ வந்து அப்போ வந்து ஆண்டவன் கூட்டியாந்து விட்டாங்க. ஆண்டவர் கிருபையினால் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுயில நாமத்தில் இந்த காது திறக்கப்படுவதாக ஒரு வசனம், அந்த வசனத்தை நாங்கள் சொல்லி ஜெபமன் நானும் இன்னொரு தம்பி சேர்ந்து ஜெபித்தோம். ஜெபிச்சு கையை எடுத்துட்டு சத்தம் கேட்குது அப்படி சொல்லிட்டாரு. என்ன செய்தார், இப்படி காதுக்கு நேரம் இப்படி சொன்னா சத்தம் கேட்குது. சோத்திரம், இப்போ ஏதாச்சும் பேசுனா அவர் என் வாயை பார்க்குறாரு என்ன பேசுகிறாங்க அப்படின்னு. சத்தம் கேட்குன்னு சொன்னாலும் இப்போ வந்து அதில் பழக்கம் ஆகலை. அவர் பிறந்ததுலேருந்தே ஆரம்பத்துலேருந்து எப்படி தான் பழக்கம் ஆகிருக்குன்னா வாயை பார்க்கறது என்ன பெய்யறாங்கன்னு பார்த்து அதை புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறது அப்படி வர்றார். ஏ சத்தம் கேட்குதான், கேட்குது கேட்குதுன்னு சொல்கிறார். அப்போ என்ன சொல்லுங்க என்ன, அவர் என் வாயை பார்க்குறார். அப்படி பழக்கம் ஆயிடுச்சு அவருக்கு. 60 வயசு சென்ற மனுஷனுக்கு என்ன செய்கிறாரு, 2000 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த இயேசுவை என்ன செய்கிறாரு, உங்கள் வழியாக என் வழியாக செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு. அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும், எழும்பணும். சொல்லுங்க எழும்பணும். நான் எழும்புவேன், என் ஊரில் சாட்சியாக காட்டுவேன் இயேசுவேன். அல்லேலூயா. ஏதோ வந்துட்டு மாத்திரம் செய்கிறதில்ல, இயேசுவை நீங்கள் நிரூபிக்கிற மக்களாக மாறணும். ஆமேன். அப்படி ஒவ்வொரு சபையில் இருக்கிற மக்கள் எல்லாரும் எழும்பிட்டோம்னா நம்ம ஏரியாவே எழும்பிடும். ஏரியாவே இன்னொன்று சொல்லும், இயேசு இயேசுன்னு சொல்ல ஆரம்பிக்கும். அந்த மகிமையில் நீங்கள் நான் என்ன செய்யணும், சொல்லுங்கள் எழும்பணும். சரி எழும்பணும் எழும்பணும் எழும்பணுமா இல்லையா. இப்போ ஆபிரகாம் எழும்பினார், எழும்பி போயிட்டார். போன ஆளுக்கு பிரச்சனை வந்துச்சா, வந்துச்சு. குட், அல்லேலூயா. என்ன வந்துச்சு என்ன வந்துச்சு, இவருங்க பஞ்சம் வந்துச்சு. இன்னொன்று பரிதாபமான காரியம் வந்துச்சு. வாசிங்க ஆதியாகமம் 20:3 வாசிங்க. தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைத்த திரியின் நிமித்தம் செத்தாய், அவர் ஒருவருடைய மனைவியாய் இருக்கிறாளே. இப்ப பாருங்க, அப்ப என்ன நடந்துச்சு, அடுத்து ஒரு பஞ்சம் வந்துச்சு. அது அடுத்து என்ன நடந்திருக்கு, ஆபிரகாமுடைய மனைவியை அபிமெலேக் என்கிற ராஜா கொண்டு போயிட்டான். எப்படி இருக்கான், நல்லா இந்த காரியத்தை நல்லா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆம்பளை ஆளுகள்கிட்ட கேட்போம், கல்யாணம் பண்ணாத ஆளுகள் நிறைய பேர் இருக்கா. இப்போ பாருங்க, மனைவியை கூட்டிகிட்டு போயிட்டா எப்படி இருக்கும், நமக்கு எப்படி இருக்கும். சொன்னபடியே வந்தனே, என் காரியத்திலாம் விட்டுட்டு வந்தனே அப்படின்னு ஆபிரகாம் புலம்பியிருக்கணுமா இல்லையா. என் மனைவியை கொண்டு போயிட்டாங்கல்லப்பா இசப்பா அப்படின்னு சொல்லலை. அங்கே எழுதியிருக்கு, தேவன் இரவில் அபிமெலேக் வீட்டுக்கு நேராக போயிட்டார். அல்லேலூயா. இந்த சம்பவத்தை நல்லா கவனித்து சிந்தையில் வச்சு சிந்திச்சு பாருங்க. பஞ்சம் வந்துச்சு, அடுத்து போனார் காரியம் இருக்குது. இன்னொரு இது முக்கியமான காரியம், அதை பார்க்கலாம்.
இப்போ நம்மளுக்கு 4-5 வருஷம் பஞ்சம் வந்து பொழைச்சி கிளச்சி எல்லாம் எழுந்திரிச்சு வந்துட்டோம் தோத்துறோம். இப்போ என்ன எழுதியிருக்குன்னா, அவன் நேரம் மனைவி கூட்டிகிட்டு போயிட்டான். ஆபிரகாம் அதை கண்டு புலம்பியிருக்கணும், தவிச்சிருக்கணும், என்ன தேவனேன்னு கூப்பிட்டுருக்கணும். ஆனால் ஆபிரகாம் ஒன்றும் செய்யலை. நல்ல கவனமாக கேட்கணும், தோத்துறோம், அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்காக எழும்பின யாராக இருந்தாலும் என்ன செய்வார், அப்படி சொல்லு, உங்கள் பிரச்சனையாக இருக்கலாம், என் பிரச்சனையாக இருக்கலாம், என்ன செய்வார், அவர் நேர டைரக்டாக எங்கே போயிருக்காரு, ஜெபத்தை கேட்குறவர்னு பைபிளில் இருக்குது. நம்ம ஜெபம், ஆபிரகாம் ஜெபிச்சிருந்தாலும் போயிருக்கலாம். நல்ல கவனமாக கேளுங்க, அவருக்காக எழும்பின மனுஷனுக்காக தெய்வம் துடிச்சிருவார். அல்லேலூயா. ராத்திரியில் ஆபிரகாம்கிட்ட கேட்டுக்கிட்டு போகலை, நேர போனார். என்ன சொன்னார், அந்த வார்த்தை மிக முக்கியம். என்ன சொன்னார், நீ அழைப்பித்த ஏப்பா, இப்படிலாம் ஒரு ஊழியக்காரன் மகன் மனைவியாக இருக்கானப்பா, இப்படி வந்துட்டியப்பா அப்படின்னு சொன்னாரா? என்ன சொன்னார், நீ கூட்டிகிட்டு வந்த திரி நிமித்தம் சேத்தாய். இது நீங்கள் சொல்லலாம், நான் சொல்லலாம், தேவன் சொல்லலாமா? கேளு, சொல்லுங்க, என்ன பேசாமல் இருக்கிறிய, தேவன் சொல்லலாமா? பாருங்க, தேவன் அன்புள்ளவர், அன்பாகவே இருக்கிறவர், எல்லாரையும் அந்த அபிமிலக்கையும் சிருஷித்தவர் தேவன். அல்லேலூயா. அப்போ என்ன வைராக்கியம் அவருக்கு, எனக்காக எழும்புற மனுஷனுக்கு ஒன்று வந்தால் எதையும் செய்கிற தேவன், உங்களுக்காக எதையும் எனக்காக எதையும் செய்கிற ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எழும்புகிற உங்களை இந்த ஊரில் பிரகாசிக்க பண்ணாமல் விட மாட்டார். ஆமென். உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். ஆமென். என்ன தான் செய்யணும், ஊரில் என்ன தான் செய்யணும், எழும்பணும், தோத்திரம், எழும்பணுமா எழும்பக்கூடாதா? இப்போ பாருங்கள், ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஒரு அம்மா டீச்சரம்மா ஒரு ஊருக்கு வேலைக்கு வந்திருக்கு, டவுன்லேருந்து கிராமத்து பக்கம் ஒரு டீச்சரம்மா வேலை பார்க்க வந்திருக்கு. அந்த அம்மா ரட்சிக்கப்பட்ட அம்மா, வேலை பார்க்க வந்தால் என்ன செய்யணும், வீட்டில் ஊரில் வந்து அது பாட்டில் வேலைக்கு ஸ்கூலுக்கு போக சமைச்சு சாப்பிட வீட்டில் அப்படி தானே இருக்கணும். இந்த அம்மா ரட்சிக்கப்பட்ட அம்மா, அது வந்த அம்மா என்ன செஞ்சு இந்த கிராமத்தில் ஒவ்வொருத்தரா இயேசுவை பற்றி சொல்லி நெருக்கி காமாசிக்கு மேலே அந்த ஊரில் ஆள் ரசிக்கப்பட ஆரம்பிச்சு. ரசிக்கப்பட்டால் என்ன செய்வேன், பிசாச்சு சும்மா இருப்பானா? பிசாச்சு என்ன செய்வேன், என்ன செய்வேன், நம்ம ராஜ்யத்தில் இருந்த மனுஷனை இந்த அம்மா கொண்டு போகுது அப்படின்னு பிசாச்சு எழும்பி ஊரில் முக்கியமான ஆளுகிட்ட போய் பேசிட்டேன். என்ன பேசிட்டேன், இந்த டீச்சர் அம்மா மதம் மாற்றுது, தோத்துறேன் ஊரில் பேசுறது மாதிரி அந்த ஊர்லேயும் பேசினான், தோத்துறாம். அல்லேலூயா. இப்போ என்ன செஞ்சிச்சு, அந்த அம்மாவுக்கு உலை வச்சுட்டாங்க. என் மனுஷன் உலை வைக்கிறது எப்படின்னு பாருங்க. உடனே என்ன செய்யணும், இந்த டீச்சர் அம்மாவை ஊரை விட்டு விளக்கணும். சரி, எல்லாரும் பேசி குரூப்பாக பேசி, டீச்சர் அம்மா எங்கே இருக்கக்கூடாது, நீ எங்கே இருக்கக்கூடாது, ஊரில் இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ டீச்சர் அம்மாவுக்கு இந்த செய்தி போயிடுச்சு. சரி, டீச்சர் அம்மாவோடு தான் யார் இருக்கா, யார் எலும்புன அம்மா இல்லை, டீச்சர் அம்மா மாத்திரம் இல்லை, கத்தருக்காக எலும்புன டீச்சர், தோத்துறா. அந்த அம்மா என்ன செஞ்சு தைரியமாக, வரட்டும் கத்தனும், எப்போலாம் நம்மளை ஒதுக்குறானோ மனுஷன் அப்போலாம் கத்தர் நம்மோடு பராக்கிரமம் செய்வார். அல்லேலூயா. மனுஷனை ஒதுக்கலாம், மனுஷனை விட்டு ஒதுக்கலாம், தேவனை ஒதுக்க முடியுமா, ஒதுக்க முடியுமா? தேவன் வல்லமையாக நம்மளோடு செயல்படுவார். ஆமென். இப்போ டீச்சர் அம்மா ஒதுக்கியாச்சு, ஒரு ஆளும் பேசக்கூடாது. சரி, அந்த டீச்சர் அம்மா என்ன செஞ்சு, எங்கன்னு இருக்க நம்ம வாட்டில் அந்த பக்கத்தில் ஒரு இடத்த வாங்கிட்டு இந்த ஊரை விட்டே வெளியே போயிடுவோம் அப்படின்னு போயிடுச்சு. இப்போ அந்த காலத்தில் ஊர் நீ சுற்றியில் என்ன செய்வாங்க, அழைய போட்டு அந்த ஊர் நீர்லேருந்து தண்ணி பிடிப்பாங்க. சில கிராமத்தில் அந்த ஏரியாவில் ஊர் நீ தண்ணி தான் குடிக்கிறது. அப்படி இருந்திருக்கு. இந்த அம்மா என்ன செஞ்சுன்னா, ஊரை விட்டு விலக்கி தனியாக ஒரு குடிச்ச போட்டுக்கிட்டு ஒரு இடத்த வாங்கி அதில் போய் உட்காந்துருச்சு. உட்காந்து ஊர் நிற்கிறது, இந்த அம்மா இனிமேல் வரக்கூடாதே அப்படி ஆயிடுச்சு.
எலும்புன அம்மாவுக்கு வந்த பாடை பற்றிலாம் ஆகவே எலும்பக்கூடாது அப்படின்னு வருதா வரும் பாத்தியா அப்படின்னு காமிப்பேன். காமிக்கிட்ட அதுக்காகத்தான் நான் பிறந்தேன், மறுபடி பிறந்தது அதற்காக, மன்னிக்கப்பட்டது அதற்காக அப்படின்னு நீங்கள் பாடணும், பிச்சாசிக்கிட்டு சொல்லணும். தோத்திரம் என்ன செஞ்சு அந்த அம்மா தென் முடிஞ்சு அந்த அம்மாவோட இடத்த வாங்கி அங்கே ஒரு கேணியை வெட்டி வெட்டியிருக்கு. கேணி பார்த்தா மதுரமான தண்ணி ஊறிச்சு. அல்லேலூயா. இப்போ அந்த அம்மா அது பாட்டில் கேணியில் தண்ணி மோக்க வீட்டில் காரியம் செய்ய அது நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு மாதமாக மழையே பெய்யறேன். இப்போ ஊர்னி தண்ணி வத்தி போச்சு. தோத்திர மனுஷனுடைய முயற்சி இப்படி தான், அவன் காரியம் வாய்க்காதே. அதனால் யார் நம்ம ஊரை விட்டு விளக்கிடுவாங்க, அவங்க வீட்டை விட்டு விளக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் நீங்கள் சிரிக்கணும். யாரெல்லாம் சிரிப்பீங்களா? சிரிப்பீங்களா? ஏன் சிரிப்பேன்? சிரிக்கணும். ஏன் சிரிக்கணும்னா இப்போ கர்த்தர் நம்மோடு செயல்பட போகிறாரு. அல்லேலூயா. ஆகவே பயப்படக்கூடாது. என்ன வந்தாலும் சரி பயப்படு, எதிராக ஒரு செய்தி வருதா உங்களை நோக்கி வரல, அவரை நோக்கி வருது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? யெகோவா ஈரே அவர் பார்த்துக்கிற போகிறாரு. பார்த்துக்கிற போகிறாரா இல்லையா? ஓத்துறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? இப்போ மறுபடியும் ஒரு கூட்டம் போட்டாங்க. ஐயோ டீச்சர் வீட்டில் நல்ல தண்ணி இருக்காமே அப்படின்னு இந்த கிராமம் முழுவதும் பேச ஆரம்பிச்சிச்சு. டீச்சர் வீட்டில் நல்ல மருதமாக இருக்கும் அந்த தண்ணி, ஒரு அம்மா அப்படிங்கிற அந்த ஊரெல்லாம் பேசியிருக்காங்க. கத்தர் இப்போ என்ன செய்கிறாரு? கத்தர் மகிமைப்படுறாரு. விளக்குனா உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருந்து கத்தர் மகிமை அடைவார். தோத்திரம் இப்போ மகிமை நடக்குதான், ஊரெல்லாம் பேசிடுச்சு. இப்போ மறுபடியும் என்ன ஆச்சுன்னா ரொம்ப வறட்சியாக போச்சு, தண்ணி ரொம்ப பாடாகி போச்சு. இப்போ என்ன செய்யலாம்? அப்புறம் மறுபடியும் ஊர் கூடியிருக்கு, அந்த டீச்சர் அம்மாவை கூப்பிட்டு பேசுவோம். என்னென்ன ஒரு நாள் கூடம், ஒரு வீட்டுக்கு நாலு கூடம் ரெண்டு கூடம் வந்து உங்கள் கேணியில் எங்களுக்கு தண்ணி கேட்போம் அப்படின்னு பார்த்தீங்களா? கத்த செய்கிற அதிசயத்தை பார்த்தீங்களா? கண்ணு திறக்கிற அதிசயம் மாத்திரம் இல்லை, நோயை சுகமாக்குற அதிசயம் மாத்திரம் இல்லை, உங்களை கொண்டு என்ன செய்வார்னு உங்களுக்கே எனக்கே தெரியாது. மகிமையான பாத்திரம் நீங்கள், தோத்திரம் எலும்புன பாத்திரம், ராஜாவுக்கு ஏற்ற பாத்திரம். உங்களை கொண்டுதான் இந்த பூமியில் அவர் மகிமை அடையணும். ஆமேன். என்ன நடந்துச்சுன்னா டீச்சரை கூப்பிட்டுருக்காங்க. டீச்சர் வந்திருக்கு. டீச்சர் அம்மா தான் கத்தை எலும்புன அம்மா இல்லை போ சொன்னாங்க. இவங்க வீட்டுக்கே செத்தாலும் ஊரில் மிதிக்கக்கூடாது அப்படி இல்லை, எப்போ இடம் கிடைக்குதுன்னு தெரிற அம்மா, எலும்புன அம்மாவுக்கு அப்படி தான் வரும். தோத்திரம் போயிருக்கு. உடனே போனோடனே அம்மா வாங்க இப்படிலாம் உங்களை தவறாக செஞ்சிட்டான் மன்னிச்சிருங்க, இப்போ இங்கே தண்ணி ஒரே பிரச்சனையாக இருக்குது, ஊரில் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது, உங்கள் கேணியில் நல்ல தண்ணி வருதுன்னு கேள்விப்பட்டோம், இப்போ என்ன செய்யுது? எங்கள் வீட்டுக்கு ரெண்டு கூடம் கொடுங்க போதும். அப்போ டீச்சரம்மா என்ன செய்யும்? வாங்கடா போட்டு பார்த்துருவோம், என்னை ஊரை விட்டு விளக்குனீங்களே அப்படி சொல்லுமா? எலும்புனமே அப்படி சொல்ல முடியாது. தோத்திரம் இப்போ என்ன செஞ்சிருந்தம்மா? சரி ஓகே தூங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்போ ஒரு கண்டிஷன் போட்டுச்சேந்தம்மா. என்ன கண்டிஷன் தெரியுமா? ஒரு குடம் இல்லை, ரெண்டு குடம் தூக்கிங்க, அஞ்சு குடம் கூட தூக்கிங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. சொல்லிடுச்சு சொன்னிச்சான். ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? யார் தண்ணி தூக்க வந்தாலும் அந்த மனுஷனோட அஞ்சு நிமிஷம் நான் பேசுவேன். போத்திரம் நல்லா விளங்குதா? எலும்புனவே சும்மா இருக்க முடியாது, அதை மாத்த நீங்கள் தெரிஞ்சுங்க. கத்தருக்காக எலும்புன ஒரு மனுஷன் சும்மா இருக்க முடியாதே. அஞ்சு நிமிஷம் பேசுவேன் சொன்னேன். இப்போ தான் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பேசும்னு அந்த ஆளுகளுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியும். அந்த ஆளுக்கு என்ன சொன்னா? சரி பேசிக்கிங்கம்மா தண்ணி வேணுமே. சரி பேசியாச்சா? இப்போ வந்து தண்ணி தூக்க விட்டாச்சு. இப்போ இந்த அம்மா பா உட்காந்துக்கிட்டே இருக்கு. ஸ்கூலுக்கு போச்சா போகலேன்னு தெரியல. தண்ணி தூக்க வருதா? வாங்கம்மா சோத்திரம் நல்லா தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இறச்சாச்சா? தண்ணி இறச்சி தூக்கிட்டு இடுப்பில் தூக்கிட்டு அப்படி வந்த உடனே அந்த அம்மா வீட்டிலேருந்து வந்துடுமா. இறக்கு தண்ணியை இறக்கணுன்னா இவனுக்கு பயம் வரக்கூடாது. ஏன்னா முதல் தான் கேட்கலாம், அஞ்சு நிமிஷம் பேசுவேன். இப்போ இறக்கணுன்னு இப்போ இயேசு தான் உங்களை நேசிக்கிறாரு. பாருங்கள் நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு விளக்கி விட்டியே,
என்னோட தெய்வம் இருக்கிறாருங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களா? பார்த்துங்க, எப்படி தண்ணியை குடிச்சு பாருங்க. ஐயோ, தேன் அமிர்தமாக இருக்கே தோத்திரா. அப்போ இந்த தண்ணியை கொடுத்தவர் இயேசு. உங்களுக்கு அற்புதம் செய்கிறவர் இயேசு. ரெடியாக இருக்காரு. இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த அம்மா என்ன சொல்லும் சொல்லுங்க, நீங்கள் என்ன சொல்லும். இதுதான் பைபிள் எழுதியிருக்கு. சுவிசேஷம் சொல்லு, சாட்சியோடு சுவிசேஷம் சொல்லு, உனக்கு செய்த நன்மையை சொல்லு. ஒத்தரான்